உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அம்மாவோட புடவைக்கும் எனக்கும் உள்ள பந்தம். அம்மாவோட புடவை எனக்கான முதல் வீடு. ரொம்ப அழகான அம்மாவோட நினைவுகள் நிறைஞ்ச வீடு. சொன்னா நம்ப மாட்டீங்க, 5 வயசு வரைக்கும் அந்த புடவை இருந்தாதான் தூங்க வேணாம். என்ன அந்த புடவை கிட்ட வச்சுட்டு எங்க அம்மா நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வருவாங்க. எங்க அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வாசம் நிறைஞ்சி இருக்கும். ஒரு நாள் அம்மா வேலைக்கு போன நேரம் பார்த்து ஒரு சின்ன அட்டெம் பண்ண அந்த புடவைய ஏன் சொந்தமாக்க. அன்னைக்கு பார்த்து அம்மா வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு வழிதான் நினைச்சேன். பரவாயில்ல, அம்மானாலே நல்லவங்க தானே. இன்னைக்கு என்னுடைய நாள். என் அம்மா புடவை எனக்கு அழகு சேர்க்க போகுது. என்னுடைய முதல் வீட்டுக்குள்ள முழுமையா நான் இருக்கேன். நான் புடவை கட்டின முதல் நாள் எனக்குள்ள இருக்கிற என் அம்மாவை நான் பார்க்கறேன். ஒரு முழுமையான பெண்ணா என்ன உணர்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள். எங்க அம்மா முகத்துல அப்படி ஒரு ஆனந்தம், பெருமையும் கூட. என் பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா அப்படிங்கிற பெருமை. கருவறைக்கும் பின் என் முதல் அறை என் அம்மா புடவை. இந்த புடவை என் அம்மாக்கும் எனக்குமான தொப்புள் கொடி. புடவைகளும் ஆடைகளும் நினைவுகள் நிறைஞ்சது. அதை அடையிற இடமும் என்னைக்கும் நல்ல நினைவுகளாக இருக்கணும். அனைவருக்கும் ராஜி சில்க் பேலஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.